ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ 2021 ஐபிசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் அடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதமான பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ஐபிசி 1ஆம் தேதியே புதன் பக்கர முடிவுக்கு வர்றாரு. அவர் கன்னியில் இருக்கார். அடுத்து குரு, அவரும் வக்கர முடிவில் ஐபிசி 1ஆம் தேதி முடிகிறாரு. அப்புறம் மாதம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் ஐபிசி 4ஆம் தேதி துலாத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா ஐபிசி மாதம் 13ஆம் தேதி சுக்கர பகவான் தனு ராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் அதே 16ஆம் தேதி துலா ராசிக்கு புத பகவான் வர்றார். வழக்கம் போல் மகர ராசியில் குருவும் சனியும் ரிஷப ராசியில் ராகு பகவானும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த மூணு கிரகங்களும் 2-2 ராசிகளில் அடுத்தடுத்து டிரான்சிட் ஆகிறாங்க. அதாவது பயிற்சியாகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பலன்கள் கொஞ்சம் முன்பின்னாக வரும். குறிப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி சுக்கர பகவான் மாறுறாரு தனுசு ராசிக்கு. அது வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துல ராசிக்கு புத பகவான் 16ஆம் தேதி மாறார். அது வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இப்படி 2-2 ராசிகளில் இந்த கிரகங்கள்லாம் மூவ் ஆகும்போது பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ நாம் பார்க்குறோம். ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐபிசி மாதம் 2021ஆம் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். இதை மொதல் 13ஆம் தேதி அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் ராசியிலே சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்குது. சூரியன் செவ்வாய் இருந்தனால ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், அல்லது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபைனான்ஸியில் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. குறிப்பாக 16ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அப்போ மூணு கிரகங்கள் உங்களை அறியாத தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் அதை செய்யும். குறிப்பாக கேது 2 இலக்கெல்லாம் பேச்சை குறைங்க. அதே சமயத்தில் பேச்சின் மூலமாக எதிர்பாராத தனவரவு பொருள் வரவு இருக்குது. அதுக்கப்புறம் சுக்கர பகவான் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு முதலே சொன்ன மாதிரி டிரான்சிட் ஆகிறாரு. 3ஆம் இடம் உங்களுடைய பிரச்சனைகள் சால்வேஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பையெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். அப்படிப்பட்ட ஸ்தானம் 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடத்துல சுக்கரன் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக அது ஒரு பெண்ணால் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இயற்கையாக உருவாகும். அது மட்டுமல்ல இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், அவர்களால் நன்மை, அவர்களுக்கு வேலை, வருமானம், சம்பாத்தியம் இது உங்கள் ஜாதகத்தை வச்சு இருக்குது. எதிர்பாராத ஒரு ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். நெருங்கிய உறவினர்களாலும் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இது எல்லாமே 13ஆம் தேதிக்கு அப்புறம்தான். அதோட நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க, எதிர்பாராத ஏனிங்கும் உங்களுக்கு அமையும். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அடிக்கடி சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க, அல்லது எதிர்பார்த்த மெயில் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். இது அத்தனையுமே இந்த மாதத்தின் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது சிறு தொழில், செய்ய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது.
அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பரவாயில்லை, ஒரு எதிர்பார்த்த முன்னேற்றம் லாபம் கிடைக்கும். குறிப்பாக ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு. நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை சால்வைசன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஏதாவது ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, அல்லது சின்ன ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு வச்சுருக்கிறீங்க, சிறு தொழில் சிறு தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ண பிஸ்னஸ், அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. அது மட்டுமல்ல, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா துறையில் இருக்கிறீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, எனி கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறீங்க, அல்லது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை. உங்களுடைய நான்காம் இடத்துல குரு சனி இருக்கார். கோச்சாரத்தில் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க, இது ரொம்ப முக்கியம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். ஸோ லவ் அஃபேர்ஸ் பெருசாக ஒன்றும் இந்த மாதம் இல்லை. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் உண்டு. ரொம்ப நாளாக எஸ்சிஎஸ்க்கு குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. தேவையற்ற மெடிசன் செலவு இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய அஞ்சாம் அதிபதி நான்கு இருக்கு, உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷமெல்லாம் இந்த மாதம் குறைவாக இருக்கும். எல்லாம் இருக்கும், ஆனால் உங்களை அறியாத ஒரு கவலை ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் அதை தூக்கி வைங்க. ஏன்னா மூன்றாம் இடத்துல சுக்கரன், நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக்கிங்க, அது இந்த மாதம் ரொம்ப நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கிறீங்க அல்லது இது டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. முதலே சொன்னது மாதிரி நீங்கள் லாட்ரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது எதிர்பாராத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனி கேம்பிளிங் இந்த மாதம் வேண்டாம். எனி ஷேர் மார்க்கெட், எனி ஸ்பெகுலேஷன், ரேஸ் லாட்ரி, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். கொஞ்சம் அடைக்கி வாசிங்க. உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு நாளில் இருக்கார். ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட சனி உங்கள் ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்படி சனி பார்க்குற பொழுது ரொம்ப நாளாக ஐடியலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்காது. உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இருக்காது, உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது இந்த மாதம். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி பெரிய செலவினங்களை அல்லது வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அதோட சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்த்துட்ருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வேலையாட்களால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் உண்டு, அல்லது அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் அப்ளை பண்ண வேண்டாம், தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க, முதலே சொல்லியிருக்கேன். குறிப்பாக சனி ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்கள் பிரச்சனைகள், சளி தொல்லைகள், கார்டியாக் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஏழாம் அதிபதியாக செவ்வாய் இருக்கார். சொந்த பிஸ்னஸ் பரவாயில்லை, பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பரவாயில்லை,
நீங்கள் ஒருவேளை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பணங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். ஸோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுகிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மூத்த சகோதர சகோதரர்களால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. குறிப்பாக எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம், அதனால் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இன்னொரு பக்கம் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம் அதிகப்படுத்த வேண்டிய காலம் இருக்குது. ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் சுமாரான பலன்கள். 8ல் ராகு, ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். குறிப்பாக போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஏன்னா செவ்வாய் வேலை 8ஆம் இடத்தை பார்க்குறார். ஏற்கனவே ராகு 8ஆம் இடத்தில் இருக்கார். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பிளட் டொனேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். தேவையற்ற விரயம் வைத்திய செலவுகள் அல்லது ஆக்சிடெண்ட் குறையும். இந்த மாதம் முருகனுடைய வழிபாடு, சரவேஸ்வரருடைய வழிபாடு, மகாலட்சுமியினுடைய வழிபாடு, சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். எல்லோருக்கும் நல்லாயிருக்கும், குடும்பத்துக்கும் நல்லாயிருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் குறைந்து நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தெய்வ அனுகூலம் கூடும். உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. நன்றி, வணக்கம்.